நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டியாமா? ஆமாமா. இல்ல இல்ல உட்காரு. ஏமா வந்தனா? டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணுமா, எல்லாமே நார்மல். என்ன, நாளைக்கு டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கு போகணும். அப்புறமா இத கொஞ்சம் பாருங்களேன். இங்க பாத்தியா, இதுதான் முதல் போட்டோ. உன்னுடைய வருங்கால பேரனோ பேத்தியோ நீயே பாரு. அப்படியா? எங்க பாருங்க அம்மா, டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல காட்டிக்கிட்டே போனாங்களா? எனக்கு பாக்க பாக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நீங்களும் கூட இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இது நீ அம்மா ஆக போறதுக்கான முதல் படிமா. ஆமா, எப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கமா மாறிடுது. தாயோட மனசுல இருந்து குழந்தை என்னைக்குமே விலகாத. ஆமாமா, தாயோட இதய துடிப்பு எப்பவும் குழந்தைக்காகவே துடிச்சிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல குழந்தைங்க அந்த இதய துடிப்பு புரிஞ்சுக்காம விலைக்கு போயிடுறாங்க. நம்ம அர்ச்சனாவையும் எடுத்துக்கோ. என் மேல கோபமா இருக்கா, என்கிட்ட பேச கூட அவ தயாரா இல்ல. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் புரியல, நான் செஞ்ச காரியம் வேணும்னா தப்பா இருக்கலாம், அது அவளோட நல்லதுக்கு தான் செஞ்ச. என்னமோ நான் ஏதோ பேசிட்டு இருக்கல. வந்தனா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, உக்காரு. நான் போய் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன். உக்காருமா? உக்கார். உக்கார் வந்தனா. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன சொல்ல வந்தாலும் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இனிமே நான் எதுவும் சொல்ல போறதில்ல, எதுவும் கேட்க போறதும் இல்ல. என் மனசை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு நான் பார்க்க ஹலோ. ஆமா வந்தனா, டாக்டர் என்ன சொன்னாங்க? நார்மல்னு சொன்னாங்க. நீ வருவல, ரிப்போர்ட்ஸ்லாம் உனக்கு காட்டுறேன். நான் அங்க வர போறேன். அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுற? அது சரி, நீ கார்த்திக் கிட்ட பேசினியா இல்லையா? இல்ல வந்தனா, அவர் என்னோட போனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அப்பா கிட்ட கெஞ்சி கேட்டு வெளியூர்ல ஏதோ மீட்டிங்காக போயிருக்காரு. அப்போ அம்மா என்னையும் கூட கூட்டிட்டு போக சொன்னாங்க. இவர் முடியாதுன்ட்டாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாரு? என்ன விட்டு தூரமா விலகி போறாராமா, வேற என்ன? அப்படி பேசாத அர்ச்சனா, பாலா நான் செஞ்ச காரியத்தினால அவரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. வேற என்ன சொல்றது? இவர்கிட்ட ஏதாவது சொல்ல போனா, நீ எதுக்காக இப்படி பண்ண,
நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்றாரு. நான் அந்த மாதிரி பண்ணலன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அப்படின்னா இதை யார் பண்ண சொன்னாங்கன்னு என்கிட்ட அவர் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் மௌனத்தை சம்மதம்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. எப்படி அவரை சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. எல்லாமே கையை விட்டு போற மாதிரி இருக்கு. அர்ச்சனா பிளீஸ், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சாரி, நான் உனக்கு போன் பண்ணி உன்னையும் டென்ஷன் படுத்துறேன்ல. என்ன பேசுற நீ? நீ எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணி பேசலாம். அம்மா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் கூட புரிய மாட்டேங்குது வந்தனா. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது வரைக்கும் அவரை ஒரு போன் கூட பண்ணல. அர்ச்சனா, அர்ச்சனா, என்னமா ஆச்சு? என்னமா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே. ஏதோ இருக்கு, அதான் உன் முகமே நல்லா காட்டுதே. ஏமா, உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல? இல்லம்மா, உங்களுக்கு உங்களுக்கு ஏன் இப்படி தோணுது? ஏன்னா உன்ன மாதிரியே கார்த்திக்கும் ரெண்டு நாளா உம்முன்னுதான் இருக்கான். இன்னைக்கு திடீர்னு கிளம்பி போயிட்டான். நான் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள நீ திரும்பி வந்துருவியான்னு கேட்டதுக்கு எப்படி பேசினா பாத்தல்ல? அம்மா, அது உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் ஆபீஸ் வேலையில அவரு ரொம்பவே பிஸியா இருக்காருமா. எனக்கும் வீட்டு வேலை கரெக்டா இருக்கு, அதனாலதான். அம்மா, நானே வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஒரு நிமிஷம். அம்மா, நான் இதுல என்ன புடவைய கட்டிக்கிட்டோம்? எப்படியும் புடவைக்காரர் வர சொல்லியிருக்கோம். புடவை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கோ. ஏன் அர்ச்சனா, ஒருவேளை எப்பவாவது என்னோட உதவி உனக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா, இல்ல என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா, யோசிக்காம என்கிட்ட கேளு என்ன? சரிம்மா, நிச்சயமா. அம்மாட்டி, ராதிகா, அது கிருஷ்ண ஜெயந்தி நெருங்குது, எந்த ஏற்பாடுமே பண்ணலையே. அது அம்மா, ராதிகா, இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா பிரச்சனை தீந்துரும்னு உனக்கு தோணுதா சொல்லு? தீரத்துக்கான வாய்ப்பே இல்லையம்மா. நேத்து ராத்திரி எல்லாம் நானும் அவரு தூங்காம யோசிச்சுட்டே இருந்தோம். என்ன பண்றதுன்னே எங்களுக்கு புரியல. இப்படி எல்லாம் மனச தளர விட கூடாதுமா. என்ன, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் போய் மாப்பிள்ள கிட்ட நடந்த உண்மையை எல்லாம் சொல்லணும். அவர்கிட்ட நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். அது மட்டும் இல்ல, நான் செஞ்ச தப்புக்கு என் பொண்ணு ஏமா தண்டனை அனுபவிக்கணும். நீ சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது ராதிகா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல. எப்படி வேணா இருக்கட்டுமா, நான் சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து அர்ச்சனாவை வெளியில கொண்டு வரணுமா, அவ்வளவுதான்.
இத பாருங்க, எவ்வளவு அழகான புடவை. இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் சாரி செலக்ட் பண்ணுவேன். அம்மாவோட பிறந்த நாளுக்கு நான் அது கிஃப்டா கொடுப்பேன். என்னத்த பிறந்த நாளோ என்னமோ, கொண்டாடுற வயசாயுது. என்னமோ வருஷம் வருஷம் இதுதான் சொல்றீங்க. ஆனா எங்களோட பிறந்த நாள மட்டும் எவ்வளவு நல்லா கொண்டாடுறீங்க. அதனால நாங்களும் கொண்டாடுவோம் இல்ல பிரியமா? கரெக்டா சொன்னா என் பொண்ணு. அம்மா இந்த புடவை பாருங்களேன் பிரியமா, ரொம்ப அழகா இருக்கு. வாங்க சாந்தி. அப்புறம் சாந்தி, ஜென்மாஷ்டமி வருது இல்ல, அர்ச்சனாவுக்கு ஒரு நல்ல புடவை செலக்ட் பண்ணு. இது ரொம்ப அழகா இருக்குமா? அனி வந்துட்டீங்களா? இங்க பாருங்க இந்த புடவை அம்மாக்கு அழகா இருக்குல்ல. கலர் ரொம்ப அழகா இருக்கு. அம்மாவுக்கு நிச்சயமா இந்த புடவை நல்லா இருக்கும். வா அர்ச்சனா உட்காரு, உனக்கும் ஒரு புடவை செலக்ட் பண்ணு. அத கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கட்டிக்கணும். இல்லம்மா, இப்பதானே நீங்க நோம்புக்கு எனக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க. அர்ச்சனா இது பண்டிகைம்மா, நீ நல்ல புடவையா எடுத்துக்கிய. புடவைக்காரே நல்ல நல்ல புடவையா கொண்டு வந்திருக்காரு, உட்காரு. வந்தனா ஃபோன் பண்றா. நாங்களும் வந்தனாவை ரொம்ப விசாரிச்சோம்னு சொல்லுமா. எப்படி இருக்க வந்தனா? நான் நல்லா இருக்கேன், நீ சொல்லு. இங்க எல்லாருமே உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிடு. ரெகுலர் செக்அப்காக டாக்டர் கிட்ட போனே அவ்வளவுதான் சொல்லிடு. அப்புறம் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா உன்னால என் கூட வர முடியுமா? வந்து அது ஒண்ணும் இல்ல, வீட்டுல யாருமே இல்ல. ஒரு நிமிஷம் அம்மா, வந்தனா டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போனமா, கூட என்ன வரியான்னு கேக்குறாமா. வீட்டுல கூட்டிட்டு போக யாரும் இல்லையா, அதான் துணைக்கு என்ன வரியான்னு கேக்குறா. தாராளம் அம்மா, போயிட்டு வா. சரி நான் வரேன். அப்ப சரி, நீ முதல்ல வீட்டுக்கு வா, அப்புறம் இங்க இருந்து நம்ம போலாம். வந்தனா வீட்டுக்கெல்லாம் வேண்டாம், நாம நேரா கிளினிக்லயே மீட் பண்ணலாம். அது அது ஒண்ணும் இல்ல, டைம் ரொம்ப கம்மியா இருக்கல. அது மட்டும் இல்லாம கிளினிக் என் வீட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. சரி, ஆனா நீ சீக்கிரமா கிளம்பிடு. அம்மா நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீ அவளை வந்தனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வான்னு சொன்னது நல்ல விஷயம்மா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் அர்ச்சனா தானே சரியாயிடுவா. அர்ச்சனா, எனக்கு உன்னோட மௌனத்தோட மொழி இப்ப புரிய மாட்டேங்குது. டாக்டர் இப்ப வந்து அர்ச்சனா எங்க
டாக்டர் இப்ப வந்து வரார். சரி. அர்ச்சனா எங்க? வணக்கம்மா. சந்தோஷமா இருமா. வந்தனா, வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னியே, அம்மா உன் கூட தானே இருக்காங்க? அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்ட? வந்தனா, என்னம்மா நீ? எதுக்காக அர்ச்சனாவை இப்போ இங்கே வர சொன்ன? அம்மா, நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள நான் போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வரேன். சீக்கிரமா பேக் பண்ணு. இத பண்றேன்டி. இந்த அப்படி இத கொரியர் பண்ணிடு. சரியான டைம்க்கு போயிடணும்னு சொல்லிடு. சரியா? சரி. அட, அவசரத்துல இத அப்படியே விட்டுட்டேன் பாரு. ஸ்னேஹா, உன் துணிமணி எங்க வைக்கட்டும்? அது வந்துமா கபோர்ட்ல வச்சிடுங்க. இந்த அம்மா, நாங்க இப்ப வந்துடுறோம். பூச்சி. Thank you.